ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பரான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க என்னோடய கிளைண்ட், பட் இவங்களோட பேர் சொல்ல இவங்க விருப்பப்படல. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த கவுன்சிலிங்கில் இவங்களுக்காகவும் இவங்க பேரண்ட்ஸ்க்காகவும் இவங்க வந்துட்டு என்கிட்ட சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. நம்மளோட சித்தர்கள் ஒர்க் ஷாப்லேருந்து நான் ஒரு டெக்னிக்கை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த டெக்னிக்கை அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சூப்பரான மிகப்பெரிய சக்ஸஸ் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட அவங்க ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போது கேட்கலாம். ஹாய் சத்யா மேம், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ்க்காக, ஃபேமிலி இஷ்யூஸ்க்காக உங்ககிட்ட கவுன்சிலிங் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். கவுன்சிலிங் கிளாஸில் நீங்கள் என்கிட்ட பேசும்போதே என்னால் என் மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிறத என்னால் உணர முடிஞ்சுது. கவுன்சிலிங்கில் நீங்கள் எனக்கு சில டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தீங்க. அந்த டெக்னிக்ஸை கம்ப்ளீட்டாக இப்போ நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல, பட் ஒரு 70% கொஞ்ச நாளாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்குள்ள கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகிருக்கு. ஓவர் திங்கிங் கம்மியாயிருக்கு. மைண்டு எப்போவுமே ஹாப்பியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. அது எனக்குள்ளே வந்திருக்கிற மாற்றம், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் உங்களுக்கு. அடுத்தது இன்னொரு ஹாப்பியான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா, எங்கள் அப்பாக்காக அகஸ்தியர் சித்தரோட விபூதியை நீங்கள் சொல்லி கொடுத்தபடி, அந்த கைடன்ஸ் படி நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அகஸ்திய சித்தரோட அந்த விபூதியை யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் ரொம்ப பெரிய நல்ல மாற்றத்தை பார்த்துருக்கோம். அது என்னன்னா, எங்கள் அப்பா இப்போ நாங்கள் அவர்கிட்ட பேச வரத ரொம்ப பொறுமையாக கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. நாங்கள் என்ன பேச வந்தாலும் அதை இப்போ லிசன் பண்ணுறாரு. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றம். முன்னாடி நாங்கள் அவர்கிட்ட என்ன பேசினாலும் அது எப்போவுமே சண்டேல தான் போய் முடியும், இல்லை பிரச்சனையில் போய் முடியும். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாகவே எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் பேச போகும்போது எங்கள் அப்பா ரொம்ப பொறுமையாக கேட்குறாரு, அனலைஸ் பண்ணுறாரு, அதுக்கான சல்யூஷனையும் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எங்கள் அப்பா கிட்ட இது ஒரு நல்ல மாற்றம். இத்தனை வருஷத்தில் நாங்கள் பார்க்காத இந்த மாற்றத்தை மேம் நீங்கள் கொடுத்த அந்த அகஸ்தியர் சித்தரோட விபூதி, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே நாங்கள் இந்த சேஞ்சஸை பார்த்துட்டோம். நிறைய இன்ஸ்டன்சஸில் எங்கள் அப்பா ரொம்ப பொறுமையாக லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, நம்பிக்கையை கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். நிஜமாக இந்த அகஸ்தியர் சித்தரோட விபூதி ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப மிராக்குலஸ். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நம்ம என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் அதை முழு நம்பிக்கையோடு பண்ணால் நிச்சயமாக நல்ல மாற்றம் வருங்கிறது நிஜமான உண்மை தாங்க. அதை நான் நிஜமாக இப்போ என் லைஃப்பில் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து என் லைஃப்பில் நடக்கிற சக்ஸஸையும் ப்ராக்ரஸையும் கண்டிப்பாக உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. வாவ், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் வெற்றிகளையும் தொடர்ந்து பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். சித்தர்கள் ஒர்க் ஷாப்பில் நம்ம நிறையா டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இந்த சக்ரா வாட்டரும் ஒன்று தான். சக்ரா வாட்டர் எப்படி எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த அகஸ்தியர் டெக்னிக்கும். அந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ரொம்ப கோவப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதில் சேஞ்ச் ஆகும். உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் ரிமூவ் ஆகும், நெகட்டிவ் தாட்ஸ் கூட கண்ட்ரோல் ஆகும். அது மட்டுமல்ல, ஏதாவது இந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட்டில் இருக்காங்க சில பேர் அப்படின்னா அது கூட மாறும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்களை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் மாறும்.
ஸோ நம்பிக்கை உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.